ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோஸ் விலாக் சேனல். எல்லோரும் தம்ப்னெயில் பார்த்துட்டு எப்பட்றா அப்படி தானே பார்க்க வந்தீங்க? ஆமாங்க, தக்காளி இல்லாமலே தரமான பிரியாணி வந்து நம்ம செய்யலாம், அதுவும் தலப்பாக்கட்டி ஸ்டைலில். இன்றைக்கி வந்து நான் மஷ்ரூமில் இது வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், மஷ்ரூம் தம் பிரியாணி. இன்னொரு வீடியோவில் வந்து மட்டனில் இதே மாதிரி தக்காளி இல்லாமல் இதே ஸ்டைலில் வந்து ட்ரை பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி மசாலாவும் பேஸ்ட்டு ரெடி பண்ணி தான் குக் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஜார் எடுத்துக்கிட்டு அதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி, கடல் பாசி, ஜாதிப்பத்திரி, முந்திரி, ரோஜா இலை, சீரகம், சோம்பு, மிளகு, இது எல்லாமே சேர்த்து இந்தளவுக்கு வந்து பொடியாக அடைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே ஜாரில் சின்ன வெங்காயம் 100 கிராம், பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு 50 கிராம், கொத்தமல்லி 1 பிடி, புதினா 1 பிடி, இதெல்லாம் சேர்த்து இந்தளவுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து 2 கப்பு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அது நல்லா வந்து களைஞ்சி ஊற்றிட்டு அதை வந்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம். பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லா அது வந்து தம்மாகி வரும். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் 4 ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கலாம். 2 கரண்டி ஆயிலும் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆயில்லையே வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவையும் இதில் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அப்பப்போ கலந்து விடுங்க, அடி பிடிச்சிடாமல் இருக்கட்டும். ஒரு சின்ன சைஸு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துருக்கோம். அதையும் இந்த பேஸ்டோடையே சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிச்சிடாமல் கலந்து விட்டுக்கிட்டு இதில் வந்து 1 கப் தயிர், ரொம்ப கெட்டி தயிராகவும் வேண்டாம், ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்தாததுனால இதில் தான் நமக்கு வந்து புளிப்பு கிடைக்கும். அதனால் கொஞ்சம் புளிச்ச தயிராகவே எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 200 கிராம் காளான் எடுத்துருக்கிறேன். 2 கப் அரிசிக்கு இதுவே போதுமான அளவாக இருக்கும். இது நீளமாக வெட்டி இதில் நம்ம சேர்த்திக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம். நல்லா இதே கலந்து விட்டுக்கலாம். காளான் எல்லாமே வந்து உடஞ்சிராத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல மசாலாவோடு அது கலந்துக்கணும், அந்தளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 2 கப் தண்ணி நான் ஊற்றுறேன். நம்ம 2 கப் அரிசிக்கு வந்து 4 கப் தண்ணி ஊற்ற போகிறோம். நான் 2 கப் வந்து இந்த கிரேவிலேயே நம்ம வந்து ஊற்றிக்கலாம். 2 கப் அரிசி போடும் போது சேர்த்துக்கலாம். நல்லா இதை கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். மூடி போட்டு இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வந்தது, ஏன்னா காளான் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இந்தளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இதில் வந்து நம்ம அரிசி சேர்த்த போகிறோம். நம்ம ஏற்கனவே 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் கிரேவிக்கு. இப்போ அரிசியோடு 2 டம்ளர் சேர்த்து 4 டம்ளர் ஊற்றிருக்கோம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு அரிசி உடஞ்சிராத அளவுக்கு மெதுவாகவும் கலந்து விடணும், அதே சமயம் அடி பிடிச்சிடாமையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா இந்தளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக மேலே வந்து புதினா சேர்த்துக்கலாம். அப்புறம் அரை எலும்புச்சம்பளத்தை பிழிஞ்சு அந்த சாரையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
அரிசி மேலே வந்து நம்மளுக்கு தெரியணும், அந்தளவுக்கு நல்லா வந்து வேகட்டும். நீங்கள் வந்து கரண்டியை வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளே கிளறி விடும்போது ரொம்ப டைட்டாக இருக்கணும் கிளறதுக்கு, அதுதான் வந்து கரெக்டான பதம். அரிசி இந்த மாதிரி மேலே தெரியணும், இந்த அளவுக்கு வந்ததுமே நம்ம வந்து தம் போட்டுடலாம். ஒரு நல்ல பெரிய மூடியை எடுத்து அது மேலே வச்சுட்டு ஏதோ ஒரு வெயிட் வைக்கணும். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அது மேலே வச்சுருக்கேன். அடுப்பை நல்லாவே சிம் பண்ணிடுங்க, சிம்மிலேயே இருக்கட்டும். 20 நிமிஷம் இருந்தாலே போதும், தம் ரெடி ஆயிரும். இப்போ 20 நிமிஷம் ஆச்சு, இப்போ இந்த மூடி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தம் ஆயிடுச்சான்னு சொல்லி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராகவே தம் ஆயிடுச்சு, நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இது மேலே வந்து நீங்கள் வந்து தம் உடைக்கிறதுக்கு முன்னாடி நெய் சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் நல்லா நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தம் உடைங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் தம் பிரியாணி சட்னி ரெடி பண்ணிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு, மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பிரியாணின்னு தக்காளி சோறை கொடுத்தாலே அசால்ட்டாக 5 பிளேட் உள்ளே விடுவோம். இந்த பிரியாணி வேறு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நீங்கள் ஃபுல் கட்டு தான், நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிரியாணி லவர்ஸ் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். மறக்காமல் வினோஸ் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.